உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் இப்ப சொல்றேன்னா சரி இப்ப சீட்டா பாத்திருக்கீங்களே சீட்டா அது வந்து பார்த்தாலே ரொம்ப குடூரமான மிருகம் ரொம்ப ஃபாஸ்டா வேற ஓடும் ஆமா அது ரொம்ப ஃபியூரியஸாவும் இருக்கும் ஆனா அந்த சீட்டா வந்து கத்த முடியாது ரோர் பண்ண முடியாது எப்படி சிங்கம் மாதிரி கர்ச்சிக்க முடியாது ஆமா அதுல காமெடியான விஷயம் என்னன்னா பூனை மாதிரி தான் அதால கத்த முடியுமா அட பாவமே பாக்குறதுக்கு வந்து பயங்கர பில்டப்பா இருக்குது வேகமா ஓடுது பயங்கர பலசாலின்றீங்க கரெக்ட் ஆனா பாருங்க அது பூனைன்றது நிரூபிச்சிருச்சு ஆமா ஏனா அதோட கரெக்டர அது பண்ணிடுது கரெக்ட் சோ வெளிய பார்க்கதா அவ்வளோ ஸ்டேச்சர் சைஸ் அப்படி மெஜஸ்டிக்கா தெரிஞ்சாலும் அது வாயில இருந்து வரும்போது வெறுமியா அப்படிதான் சத்தம் வரும் இப்படி ஃபர்ஸ்டே வந்து சவுண்ட் விட்டுட்டு போயிருந்ததுனா பயந்துக்கவே வேண்டாம் மத்த யாருமே பயப்பட மாட்டாங்க மான்லாம் வந்து பார்த்துட்டு பூனை குட்டி எனக்கு முன்னுகிற அப்படின்னு கரெக்ட் அதனாலதான் அது சவுண்ட் விட்ல இருந்து நம்ம கிட்ட போராட பிசாசம் அப்படிதான் பார்க்கதான் அப்படி இருக்கும் எக்ஸாக்ட் நமக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது தேவனுடைய பிள்ளைகள் நாம சோ அவங்களுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிசாசா இருந்தாலும் அது வந்து பூனை மாதிரி தான் அம்மியாவும் அப்படின்னு தான் சவுண்ட் விடும் பெருசா ஒன்றும் சத்தம் போட முடியாது அப்படி சத்தம் போட்டாலும் நம்ம காதில் வந்து கேட்கும் போது மியாவுன்னு தான் கேட்கும் ஸோ அவ்வளோதான் பிசாசுக்கு சக்தி ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ இந்த செக்மெண்ட்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காரியம் சயின்டிஃபிக் ஃபேக்ட் அப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாட்டர் சைக்கிளை பற்றி என்ன இந்த வாட்டர் சைக்கிள் பற்றி பைபிளில் ஏற்கனவே கூட எழுதியிருக்கிறாங்க ஸோ வாட்டர் சைக்கிள்னா வந்து எப்படி வந்து மழை வருது எப்படி வந்து அது கீழே மழை பொழியுது திரும்ப எப்படி போகுது அந்த மாதிரி ஸோ அந்த யோப் எழுதின புஸ்தகத்தில் ஜோப் 38:37-38 அந்த வசனங்கள் இதில் பார்த்தா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு இந்த வானங்கள்ல இருக்கிற மேகங்கள் யார் என்ன முடியும் ஆக்சுவலா இன்னொன்று தெரியுமா ஹெவனுடைய பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க கிளவுட்ஸ் சோ இந்த வான மேகத்தை வந்து பாட்டில் ஹெவனுடைய பாட்டில் ஹெவன்ஸ் பாட்டில் துருத்தி அதாவது துருத்தின்னு வந்து வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த துருத்தியில இருந்து மழை பொழிந்து வந்து திரும்ப கீழே வந்து ஆனா திரும்ப அது எப்படி மேல போகுது அதாவது ஆபரேட் ஆகுது எக்ஸாக்ட்லி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இவாப்ரேட் ஆகி இங்கேருந்து கடல்லேருந்து மேலே போயிட்டு திரும்ப அங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து திரும்ப ப்ரெசிபிட்டேஷன் திரும்ப வருது ஸோ மேலே அது போகும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளாட் ஆகி அது ஒரு வந்து கிளவுடாக மாறுது அப்படின்னு ஜோ புஸ்தகத்திலேயே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஓ சூப்பர் அதாவது வந்து இது 2000க்கு முன்னாடி உள்ள எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஆமா சோ அப்போ வந்து எழுதப்பட்ட விஷயங்கள் புத்தகம் அந்த நேரத்துல வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி எல்லாம் வந்து பண்ணிருக்க முடியாது அவங்களால ஆராய்ச்சி பண்றதுக்கு ஏற்ற அந்த கருவிகளும் இருந்திருக்காது சோ இப்பதான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் அதை பார்த்து ஓகே ஆண்டவர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல அப்பவே எல்லாமே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கரெக்ட் அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர்கள் இந்த நதிகள் எல்லாம் கடல்ல தான் போய் சேர் எழுதப்பட்டிருக்கு அதாவது இப்போ நம்ம எல்லாருமே இப்போ வந்து உலகத்தை இப்படிதான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம கண் பார்வையில தான் ஐ வியூல ஆங்கிள் இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி வளர்ந்த பிறகுதான் நம்ம வந்து ஸ்பேஸ்ல போய் வேர்ல்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சு அப்பதான் நம்மளுக்கு நதிங்க எல்லாம் போய் திரும்ப கடல்லே சேருது கடல்ல இருந்து திரும்ப மேகமா வருது அது மட்டும் இல்லாம அந்த டெல்டா அப்படின்னு சொல்ற ஷேப் கூட நம்ம வந்து இப்பதான் நம்ம படிக்கிறோம் பட் அது ஆண்டவர் வந்து ஏற்கனவே பைபிள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு சோ இது எல்லாமே வந்து நம்ம இப்ப லேட்டரா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்றதுதான் இதோடைய விளக்கம் சோ மழைப்பொழிவு எப்படி நடக்குது அந்த வாட்டர் சைக்கிள் வந்து எப்படி ஆகுது அப்படின்றது மேகங்கள் எப்படி உருவாகுது மேகங்கள்ல போய் தண்ணி சேருதா ஆமா தண்ணி சேருது அப்படின்ற அந்த வசனங்கள்லாம் வந்து தேவன் வந்து முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிட்டாரு ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து சயின்ஸில் அதாவது காலகட்டங்கள் வளர நம்ம சயின்ஸில் வந்து கண்டுபிடிச்சி அதோட ப்ராசஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் இருந்து தான் வந்து சயின்ஸே வந்து எடுத்திருக்கும் அதாவது இப்படி வந்து இருக்கும் இதை நம்ம மேலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சயின்டிஃபிக்காகவும் அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இதோடைய வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்ட் ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த நிகழ்ச்சியில் எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரு அது மாத்திரம் இல்லாமல் ஆவி
மதிப்புரிய வகையிலையும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லும் வகையில தேவன்கிட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி வாழவும் உமக்காக காத்திருக்கவும் நீர் கிருபை செய்யும். அலைகளையும் காற்றையும் அடக்கி ஆளுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அவைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அறிவியல் பூர்வமாகவும் உம்முடைய வேதத்திலிருந்தும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும் நீர் வந்து சமூகத்திலேயே வந்து சரியான விதத்திலே தவறான வழியில் செல்லாதபடி பாதுகாத்து அவர்களை வழி நடத்த வேண்டுமாகவும் உம்முடைய சமூகத்தில் கென்றி கேட்கிறோம் சுவாமி. நீ இப்படி செய்ய போகிறது நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு டீம்ஸையும் நீ பாதுகாத்து வரலும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியை போலவே அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை வந்து பார்க்குறோம். இப்போ முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேர்ப்புக்குமார் அண்ட் உங்கள் மாமலின். பாய்.